ஹாய் நண்பாஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிரிக்கெட் அப்டேட் ஸ்பீடாக தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை டச் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோ சிஸ்டர் அனைவருக்குமே வணக்கம். இனி வர்ற ஒவ்வொரு மேட்சுமே சிஎஸ்கே டெஃபினட்டாக வின் பண்ணி ஆகணும். எதனால ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, இந்த இயர் பாயிண்ட் டேபிள் வந்துட்டு ஆன் ஆயிடுச்சு. கேகேஆர் முதல் பிளேஸில் இருக்காங்க, ப்ளஸ் 600 மேலே போயிட்டாங்க, ரெண்டு பிளேயில் இருக்காங்க. ஓகேவா, பாயிண்ட் டேபிளில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்குன்னு சொன்னேன். எம்ஐ டீம் வந்துட்டு செம்மையாக ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அந்த டீமோடு தான் சிஎஸ்கே 2 மோதணும். ஓகேவா, மற்ற டீம் கூடலாம் 1 மோதினா போதும். அந்த 2 லூஸ் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், பாயிண்ட் டேபிள் மிகப்பெரிய லெவலில் பேக் ஃபயர் ஆகும். நம்ம பாயிண்ட் டேபிளில் மிகப்பெரிய லாஸ்ட் பிளேஸில் இருக்கும். இதை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, எம்ஐ டிசி மேட்ச் மதியம் போச்சு. முதல் பேட் பண்ண எம்ஐ வந்துட்டு இசான் கிசானும் அண்ட் ரோஹித் சர்மாவும் டெல்லி பவுலர்ஸை தூக்கி போட்டு அடிச்சு வரட்டினாங்க. கிசான் வந்துட்டு கிசு கிசு பண்ணிட்டாரு. நம்ம ரோஹித் வந்துட்டு ஆப்னன் பவுலரை ரொட்டி போட்டாப்ல. மும்பை மேலே எந்த ஒரு தவறுமே இல்லைங்க. பேட்டிங்ல பக்கா மாஸ்ல பிளே பண்ணாங்க. 175 ரன் டார்கெட் செட் பண்ணாங்க. 178 ரன் டார்கெட் செட் பண்ணாங்க. மும்பை டீம்ல பவுலிங் ஸ்குவாட் எல்லாம் ஸ்ட்ராங்கா தாங்க இருக்கு. மில்ஸ் இருக்காங்க அண்ட் பும்ரா இருக்காங்க, சேம் டைம் சாம்ஸ் இருக்காங்க. இன்னொரு பவுலர் தம்பி இருக்காங்க, இன்னைக்கு கம்பி மாதிரி எந்திரிச்சு பிளே பண்ணாரு. 3 விக்கெட் தடால் புடால்னு எடுத்தாப்ல. தம்பி கம்பி மாதிரி எந்திரிச்சாலே இங்கிலீஷ் கேர்ள்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அவர் தான் இன்னைக்கு கேம் சேஞ்சரா இருந்தாரு. முக்கியமான நேரத்தில் 3 விக்கெட் எடுத்தாங்க. டெல்லி டீம் 106 5 விக்கெட் போயிருச்சுங்க. 40 பந்துல 90 ரன் கிட்ட அடிக்கணும், அவ்வளவுதான் சோலி முடிஞ்சுன்னு தான் நினைச்சோம். லலித் யாதவ் அண்ட் அக்சர் பட்டேல் வேற லெவலுங்க. எப்படி ரோஹித் சர்மாவும் இசான் கிசானும் டெல்லி பவுலர்ஸை தூக்கி போட்டு அடிச்சாங்களோ அந்த மாதிரி இவங்க அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா வச்சு செஞ்சுட்டாங்க. சும்மா பெரட்டி பெரட்டி போட்டு அடிச்சாங்க. எம்ஐ டீம் எதிரே பார்க்கல, செம்ம கேவலமா லூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ சூப்பரா வின் பண்ணதுனால டிசி வந்துட்டு பிளஸ் 1 கிட்ட போயிட்டாங்க, அதாவது 900 கிட்ட போயிட்டாங்க. அவங்க தான் முதல் பிளேஸ், கேகேஆர் செகண்ட் பிளேஸ். ரெண்டு பேருமே வந்துட்டு பிளஸ் டாப்ல இருக்காங்க. இதுல என்ன ஒரு கொடுமைனா, டிசி டீம்ல டேவிட் வார்னர் இல்ல, நோர்கே இல்ல, மேர்ஸ் வரல, அப்படி இருந்துமே வின் பண்ணிட்டாங்க. ஸ்ட்ராங்கான டீம் தாங்க, உண்மையும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவங்க பண்ண ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா, எந்த பக்கியலோ சொல்லிருச்சு, இந்த 4 வினியுமே வந்துட்டு ஸ்பீடு சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும்னு. இந்த ரீசனால் ஒவ்வொரு டீமும் ஒரு ஸ்பின்னரோட போறாங்க, அது மிகப்பெரிய மைனஸ்ங்க. இந்த கண்டிஷன்ல ஸ்பின்னும் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது. நம்ம தமிழ் முருகன் ஸ்பின் இருக்கார் இல்லையா, அவர் தான் சூப்பரா பவுலிங் போட்டு 2 விக்கெட் எடுத்தாரு, செம்ம ஸ்பின்னருங்க. நேத்து மேட்ச் கூட பார்த்திருப்பீங்க, கேகேஆர்ல 2 ஸ்பின்னர் இருந்தாங்க, சூப்பரா மேனேஜ் பண்ணிட்டாங்க. எம்ஐ இன்னைக்கு லூஸ் பண்ண மிகப்பெரிய தவறு அதுதாங்க, ஒரு ஸ்பின்னரோட போயிட்டாங்க. அங்க தாங்க டிசி குழியில வந்து விழுந்துட்டாங்க. அதான் சொன்ன பாயிண்ட் டேபிள் வந்துட்டு ஆன் ஆயிடுச்சுங்க. நம்ம சிஎஸ்கே லாஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. நம்ம சிஎஸ்கேவுக்கு பரமெதிரியே எம்ஐ தாங்க. 2 மேட்ச் மோதுறாங்க. டெஃபினட்டா 2 மேட்ச் வின் பண்ணால் மட்டுமே நம்ம பிளே ஆஃப்குள்ள காலடி எடுத்து வைக்க முடியும். ரீசன் கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு டீமும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அடுத்து லக்னோவோட நம்ம ஃபைட் பண்றோம், கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும் என்பது குறிப்பிடத்தக்கது. சரி, நீங்க சொல்லுங்க, டிசிஎம்ஐ மேட்ச் நீங்க வாட்சிங் பண்ணீங்களா, யாரோட இன்னிங் சூப்பரா இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? நம்ம வந்துட்டு பாயிண்ட் டேபிள்ல லாஸ்ட்ல இருக்கோம், முதல் பிளேஸ் வந்துருவோமா? உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்றேன். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.